ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வட்டாட்சியர் அலுவலகத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்க உமன் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 8th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th, 12th டிகிரி, டிப்ளமோ நீங்கள் என்ன வேணால் படிச்சிருக்கலாம். உங்களுக்கான சேலரி 15,000லேருந்து 50,000 வரைக்கும் இருக்க போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, எக்ஸாமினேஷனும் கிடையாது அப்படின்றத அவங்க சைட்லேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்ப்போம். அலுவலக உதவியாளர் இரவு காவலர் பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடணும். அவங்களுக்கு சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது நம்ம ஃபஸ்ட்டு நேமு, நம்மளோட கம்யூனிட்டி எழுதிடணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட குவாலிஃபிகேஷன், அதை ஃபில் பண்ணிடணும். இது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது நாமக்கல் மாவட்டத்திலேருந்து தான். ஸோ அதை அவங்களே கொடுத்துட்டாங்க. கீழே உங்களோட நேம், தகப்பனார் பெயர் இல்லைனா கணவர் பெயர், பாலினம், பிறந்த தேதி, முழு அஞ்சல் முகவரி, கல்வித்தகுதி, முன்னுரிமை விவரம் எல்லாமே கரெக்டாக எழுதிடணும். எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸையும் கரெக்டாக ஃபில் பண்ணிடணும். கார்டு ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். ரேஷன் கார்டு நம்பரும் இங்கே மென்ஷன் பண்ணணும். என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதுக்கான ஜெராக்ஸ் காப்பீஸ் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட சிக்னேச்சர் இங்கே போட்டுடணும். இதுதான் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இதில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வருவாய்த்துறையின் கீழ் உள்ள வட்டாட்சியர், கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கீழ்கண்ட பணிகளுக்கு நேர்காணல் மூலம் வேலைவாய்ப்பு நடைபெறுகிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அலுவலக உதவியாளர் போஸ்டிங் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 11 போஸ்டிங் இருக்குது. சேலரி 15,700 ரூபாலேருந்து 50,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 8th நம்ம ஃபினிஷ் பண்ணியிருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு இரவு காவலர், இதில் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 2 தான் இருக்குது. சேலரியும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 18 கம்ப்ளீட் பண்ணியிருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 37 உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிசி பிசி கேட்டகரி உள்ளவங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 34, அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 32 அப்படின்றத இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போஸ்டலில் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மேலே போஸ்டல் என்வலப்பில் நம்ம எழுதிடணும். டைரெக்டாக தான் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அப்படின்றதுனால அதுக்கான அமௌண்ட் எதுவும் அவங்க பே பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நம்ம அனுப்ப போகிறது எல்லாத்துக்குமே ஜெராக்ஸ் காப்பி தான் அனுப்பணும், ஒரிஜினல் தேவை கிடையாது அப்படின்றதையும் கொடுத்துட்டு, இது அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் 4/4/2022 ஈவினிங் 5:45 அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நம்ம சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் மாவட்ட ஆட்சித்தலைவர், வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாமக்கல் 637-003 இந்த அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் கிட்டேருந்து வர எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். தேங்க்யூ.